சமீபத்தில் இந்தியா முழுவதும் நீட் என்னும் மருத்துவக் கல்லூரியின் நுழைவுத்தேர்வு நடைபெற்றது. அத்தேர்வில் சோதனை என்ற பெயரில் ஆண்களின் முழுக்கை சட்டையை வெட்டியும் பெண்களின் உள்ளாடையை கலற்றியும் சோதனை செய்து மாணவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாணவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளானார்கள். இதை எதிர்த்து இந்திய மாணவர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் உச்சுமா காலி தலைமையில் சிபிஎஸ்இ அலுவலகத்தின் மீது கருப்பு மை வீசும் போராட்டத்தை அறிவித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தோழர் பினராயி விஜயன் தலைமையிலான கேரள இடது முன்னணி அரசைப் போல தமிழக அரசு இந்த விஷயத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பணிநீக்கம் மற்றும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தில் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக இந்த செய்தியை சேகரிக்க சென்ற நமது தீக்கதிர் செய்தியாளரை அடித்து நீயும் அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் தானே என்று கூறி அவர் எடுத்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அழித்து அவரை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர்.